அண்ணா வணக்கம் குரு. இப்போ சில நேரங்களில் வந்து மரங்களில் வந்து கண் மூக்கு வாயெல்லாம் வச்சுட்டு பார்க்குறாங்க, அதை வந்து கொஞ்ச நாளில் வந்து சாமியாரே ஆக்கிடுறாங்க, அது துணியெல்லாம் கட்டி அதுக்கு சாம்பிராணிலாம் போடுறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி மரத்தை வழிவிடுவது தவறுன்னு நான் பார்க்கல. இட் இஸ் ஆல்சோ கான்ஷியஸ், எவ்ரி திங் இஸ் மேட் அவுட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். சில பேர்த்துக்கு அந்த மரத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ், நேச்சர் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நேச்சர் ஸ்பிரிட்ஸோ இல்லை அந்த ஃபெய்ரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தெய்வங்களில் நிறைய வகைகள் உண்டு. அந்த இயற்கை தெய்வங்களையோ தேவதைகளையோ வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கருவியாகவும் அது மாறலாம். அப்படி அந்த மரத்தை வந்து நீங்கள் பூஜை பண்ணி அதுக்கு போட்டு வச்சு அதுக்கெல்லாம் இது பண்ணி பண்ணுற துணியெல்லாம் கட்டி பண்ணுற வழிபாடு, நீங்கள் செய்யும் அந்த வழிபாடு என்பது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த வழிபாடு என்பது சரி. இன்னொரு மதத்தினோட பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறுன்னு வரும். இதுதான் மதம் கற்றுக் கொடுக்கும் ஆன்மீகம். அந்த ஞானத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அது ஞானமே கிடையாது. அது வந்து மனிதர்களை தன்வயப்படுத்தும் ஒரு முயற்சி. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இயற்கையை நீங்கள் மனத்தை நீங்கள் கட்டிப்பிடிக்கிறதால கட்டிப்பிடிச்சிக்கலாம், மரத்தோடு நீங்கள் உரையாடலாம். இன்ஃபேக்ட் இட் இஸ் ஆல்சோ கான்ஷியஸ், நீங்கள் எப்படி தான் என்று உணர்கிறீர்களோ அதே போல் தான் மரமும் தன்னை தான் என்று உணர்ந்த நிலையில் உள்ளது. ஆனால் மனிதர்கள் நாம் உணர்றதுக்கும் நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் அதன் உயிரினோட தன்மை, அது தன்னை எப்படி உணர்கிறது, தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறதுன்றதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் இன்ஃபேக்ட் நீங்கள் மரத்திற்கு பின்னால் தியானம் செய்வதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய என்னன்னு சொன்னால், இந்த மரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மைசிலியல் நெட்ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் இந்த வேர்கள், இதுவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கனெக்ஷன் தான். நீங்கள் வந்து அந்த த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் சித்தர்கள்லாம் வந்து தவம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மரங்கள் கூட என்னென்னு சொன்னால் ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆண்டனா மாதிரியும் அவங்களுக்கு ஆறது உண்டு சில சமயங்களில் சில மனிதர்களுக்கு. அது அவங்களோட எனர்ஜிக்கு அலைனாகி போகும் பட்சத்தில். அப்போது உங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் வழிபடுகிறீர்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உன்னதத்தன்மை ஏற்படுகிறதுனா அந்த பாசிட்டிவான மாற்றம் ஆன்மீகமே, அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்புறம் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டாக 4 மணிக்கு ஒரு குரல் கேட்டு டக்குன்னு எழுந்திரிச்சுக்கிறாங்க, அந்த குரல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி, இட் குட் பி தேர் ஓன் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ். அந்த குரலிடமே நீங்கள் தியானித்து நீங்கள் கேட்கலாம், இந்த குரல் எங்கேருந்து வருது, நீங்கள் யார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுவே அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லலாம். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மரத்தை நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறது வந்து இயற்கை வழிபடுவதோ மரத்தை வழிபடுவதோ இதெல்லாம் தடை எதுவும் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்குள் உங்களுடைய அலைவரிசை உயர்த்தி கொள்வதற்குண்டான கருவிகள். நீங்கள் உங்களுக்கும் ஒரு தெய்வத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கலாம், அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கும் உண்டான அலைன்மெண்ட் வந்து ஒரு அது ஒரு இயற்கை தேவதையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மரத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய அலைவரிசையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது உயர்ந்து அந்த உயர்த்தப்பட்ட அலைவரிசைக்கும் அந்த தெய்வத்தினோட அலைவரிசைக்கும் இப்போ ஒரு ஒருங்கிணைவு இருக்குன்னு சொன்னால் இந்த வழிபாடே உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் பயன்படலாம். ஆனால் வரக்கூடிய கைடன்ஸ் அப்படிங்கிறது எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தினோட வழிகாட்டுதல் இன்டீட் ட்ரூலி பாசிட்டிவ் நேச்சராக இருக்கா இல்லையான்னு பகுத்தறிய வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா கான்ஷியஸ்னஸில் தெய்வங்களில் நிறைய வகைகள் இருக்கலாம், சில லோவர் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கலாம், ஒரு ஹையர் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்கலாம், நீங்கள் பகுத்தறிவோடு இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய இறை வழிகாட்டுதலோடு நீங்கள் ஒருங்கிணைவில் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே இறை வழிகாட்டுதல் இருக்குது, உங்கள் மனம் வந்து ஒரு உற்சாகமான மனநிலையில் இருந்ததுன்னா அந்த ஒருங்கிணைவிலே இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் செய்கின்ற வழிபடுகின்ற தெய்வங்களை நிராகரிக்கவும் உங்களுடைய வழிகாட்டுதல் சொல்லும். அப்படிங்கும்போது நிராகரிச்சுக்கலாம், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஒரு தெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க, ஒரு திடீர்னு ஒரு வேறொரு தெய்வத்தின் மேல் ஆர்வம் வரும், ஆனால் மனுஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியெல்லாம் மாற்றக்கூடாதுன்றுவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, உன் ஆர்வம் இப்போ புது தெய்வத்தின் மேல் ஒரு ஆர்வம் வந்திருக்கா, அந்த தெய்வத்தை வழிபடுத்துவாங்க, உனக்கும் அந்த தெய்வத்துக்கும் அக்ரிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சில சமயத்தில் தெய்வத்துக்கு வருவாங்க போவாங்க, அது மாதிரி ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது தான் மனிதர்களுடைய அந்த தெய்வ வழிபாடும் கூட. அப்படிங்கும்போது யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் ஹார்ட். அந்த மரத்தை வழிபடுவது உற்சாகம்னா உற்சாகமாக அதை கொண்டாடுங்க, செலிப்ரேட் இட். தேங்க்யூ.